गुणाधिश्य
ஆவியின் ஏழ்மை உள்ளவன் ஆழ்மை ஆவியிலே நான் குறைவு உள்ளவன் என்பதை உணர 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 நான் தேவனுடைய வார்த்தையிலே அதிகமாய் வளர ஆரம்பிக்கிறேன். எப்போ நாம் ஆவியில நிரம்பி இருக்கிறோம் உணர்ந்துட்டோமோ அன்னைக்கு கீழே விழுந்து விட்டோம். நான் சொல்லல, வசனம் சொல்லுவோம். ஆவியில் ஏழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இரண்டாவது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்த்தோம். அவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள். துயரப்படும் பொழுது எதிலே துயரம்? நான் தேவனுடைய வார்த்தையிலே நிற்கவில்லை, தேவனுடைய வசனத்தின்படி நிற்கவில்லை, தேவனுடைய ஆலோசனைப்படி நான் நடக்கவில்லை, தேவனுடைய விருப்பப்படி நான் செயல்படவில்லை என்று ஒப்பிட்டு பார்த்து 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 நான் துயரப்படும் பொழுது நான் அதற்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறேன், அதற்கு செவி சாய்க்க ஆரம்பிக்கிறேன், அதற்கு நான் ஒத்துப்போக நான் ஆரம்பிக்கிறேன், அதன்படி நான் வாழ ஆரம்பிக்கிறேன். ஆகவே நான் ஆறுதல் அடைகிறேன் என்று சொல்லி இரண்டாவது. மூன்றாவது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம், எனக்கு எப்பொழுது நான் அமைதியா இருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே சோம்பேறியாய் உட்கார்வது அல்ல. தேவனுடைய சித்தத்தின்படி நடந்து, தேவனுடைய திட்டத்தின்படி நடந்து, தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து உலகம் என்னை எதிர்க்கும் பொழுது, சத்தியத்தின்படி நடந்து உலகம் என்னை துன்புறுத்தும் பொழுது, சத்தியத்தின்படி நடந்து நான் தவறானவன் என்று சொல்லி கல்லெறியும் பொழுது நான் சாந்தமா இருக்க வேண்டும். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமி என்று சொல்வது சபையை சொல்வதாக நாம் அந்த நாளின் செய்தியிலே நாம் கேட்டோம். அடுத்தபடியாக நான்காவது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய மாம்சீகத்திலே காலையிலே நாம் வேலை செய்தாலும் செய்யாவிட்டாலும், அனுதினமும் நாம் வேலை செய்யாவிட்டாலும், படுத்தே உறங்கிக் கொண்டிருந்தாலும், அந்தந்த நேரங்களிலே சரியாக நமக்கு பசியும் தாகமும் எடுத்து விடுகிறது. ஏனென்றால் அது சைக்கிள், லைஃப் சைக்கிள். இப்போ பசியும் தாகமும் இல்லாவிட்டால் ஒரு சரீரம் செத்த சரீரமாய் ஆகிவிடும். உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் பசிக்கும், உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் தாகம் எடுக்கும். இப்ப நாம் ஜீவன் உள்ளவர்கள், நமக்கு எப்பொழுதும் பசியும் தாகமும் நீதியின் மேல் இருக்க வேண்டுமா? நீதி என்பது தேவனுடைய வார்த்தை. இப்ப தேவனுடைய வார்த்தையிலே நான் பசி உள்ளவன், தேவனுடைய வார்த்தையில நான் தாகமா இருக்கிறவன். எப்பொழுதும் நான் படித்துக்கொண்டே தேவனுடைய வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் திருப்தி அடைகிறார்கள். தேவனுடைய வார்த்தையினாலே அதை நாம் பூரணப்பட்டுக் கொள்கிறோம் என்று சொல்லி. ஐந்தாவதாக நாம் பார்த்தது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஏற்கனவே அவர்களுக்கு இரக்கம் இருக்கிறதுனாலே எப்படி திரும்பவும் இரக்கம் வருகிறது என்று அந்த நாளில் நாம் பார்த்தோம். இரக்கம் எங்கிருந்து வருகிறது? இரக்கம் தேவனுடையது. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய சம்பவத்தின் காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி மிக ஆழமாக அந்த நாளில் நாம் பார்த்தோம். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தது, இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் என்று சொன்னால் கிளீன் ஹார்ட் என்பது அல்ல, அதை நாம் கவனிக்க வேண்டும். வந்து நல்ல கழுவி சுத்தமா வச்சுக்கிட்டு இருக்கணும், அந்த ஒரு கிளீன்லினஸை, கிளென்ஸ்டு ஹார்ட்டை சொல்லவில்லை. இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் என்பது கலப்படத்தை சொல்லுகிறது. இருதயத்திலே கலப்படம் இல்லாதவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்திலே கலப்படம், இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம், இதுலயும் சேர்த்துக்கலாம் அதுலயும் சேர்த்துக்கலாம், எல்லாம் நன்மை கொஞ்சம், வீட்டுல வந்தா தலைகளில் நடக்கிறது, வெளியே போனா அப்படியே நேரம் பைபிளை தூக்கி நெஞ்சில வச்சுக்கிட்டு அப்படியே பரிசுத்தமான நடக்கிறது, எங்க உட்கார்ந்தா ஸ்தோத்திரம், எந்திரிச்சா ஸ்தோத்திரம், அல்லேலூயா, எல்லாம் வாயில வரும். வீட்டுல வந்தா எல்லா கெட்ட வார்த்தைகளும் வரும். அப்போ இருதயம் கலப்படம், இருதயத்திலே கலப்படம் இல்லாதவர்கள் பாக்கியவான்கள். உண்மையாகவே பரிசுத்தமா இருக்கிறது, உண்மையாகவே நாம் இருதயத்திலே தெளிவா இருப்பது எந்த இடத்திலும் யாரிடத்திலும் உத்தமமா இருக்கிறது பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் தேவனுடைய தன்மையா இருக்கிறது, தேவன் சமாதானம் உள்ளவர்கள். இப்போ இந்த பி ஆட்டிடியூட்ஸ் என சொல்லக்கூடிய இந்த குணாதிசயங்களின் வசனங்கள் எட்டு காரியங்களிலும் மூன்று அடிப்படை அமைப்பு இந்த வசனங்களிலே இருப்பதை பார்க்க முடியும். முதலாவது ஆசீர்வாதம் அதில் சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தால் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது, அது நிமித்தமாய் என்ன பலன் என்பதையும் சொல்லுகிறது. இப்போ ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், முதல்ல அவர்கள் பாக்கியவான் ஆவியிலே எளிமையாக இருந்தால், அதில் அப்படி இருந்தால் அவருடைய பலன் என்ன, பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த தன்மை
எட்டு பியாட்டிட்யூட்ஸ்லயும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்ப சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிற இந்த சமாதானம் என்று சொல்லி வரும்பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவா இருக்கிறது? எப்பொழுது சமாதானம் தேவைப்படுகிறது? எப்பொழுது சமாதானத்தை நாம் தேடுகிறோம்? எந்த இடத்திலே சமாதானத்தை நாம் உணர்கிறோம்? ஒரு சண்டை இருக்கிறது, ஒரு சண்டை மூண்டு விட்டது, ஒரு நாடுகளுக்கு நடுவிலோ, குடும்பத்துக்குள்ள இரண்டு குடும்பங்களுக்கு நடுவிலோ, மனிதர்களுக்கு நடுவிலோ சண்டை வந்து விட்டது என்று சொன்னால், பிரச்சனை வந்து விட்டது என்று சொன்னால், போராட்டம் வந்து விட்டது என்று சொன்னால், அவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் என்கிற ஒரு அவசியம் அங்கு ஏற்படுகிறது. பிரிவினை இருக்கிற இடத்திலே சமாதானம் அவசியப்படுகிறது, பிரச்சனை இருக்கிற இடத்திலே சமாதானம் அவசியப்படுகிறது, போராட்டம் இருக்கிற இடத்திலே சமாதானம் அவசியப்படுகிறது. இப்ப சமாதானம் பண்ணுகிறவர்களுடைய வேலை எங்க இருக்கிறது? போராட்டத்தின் மத்தியிலே இருக்கிறது, பிரச்சனையின் மத்தியிலே அவர்களுடைய வேலை இருக்கிறது. எங்கு அதிகமான பிரிவினை இருக்கிறதோ அல்லது எங்கு பிரிவினை இருக்கிறதோ அங்க சமாதானம் பண்ணுகிறவர்களுடைய வேலை இருக்கிறது. அதுதான் வந்து சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் கடுகை போல, கிறிஸ்தவர்கள் ஒரு சிறிய தொடக்கம் உள்ளவர்களாய், கிறிஸ்தவர்கள் உப்புவை போல இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஒரு பெரிய இரண்டு தேசங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது அல்லது ஒரு தேசம் முழுவதும் பிரச்சனையில இருக்கிறது என்று சொன்னால், அதிலே ஒருவர் போய் சமாதானம் செய்கிறார். கடந்த வருடங்களிலே, 10 வருடங்களுக்கு முன்னதாக இலங்கை தேசத்தில் நடந்து கொண்டிருந்த அவ்வளவு பெரிய போர், அவ்வளவு பெரிய பிரச்சனைகளிலே நார்வே தேசம் உள்ளே வந்து அவர்களை சமாதானப்படுத்தியது. அப்போ இந்த சமாதானம் என்கிற அந்த விஷயம் பிரச்சனையின் நடுவிலே இருக்கிறது முதலாவது நாம் உணர வேண்டும். இப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறவர், சமாதானமாய் இருக்கிற தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுது, நாம் இருக்கிற இடத்திலே எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை நாம் சமாதானமாக மாற்றக்கூடியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவன் சமாதானத்தின் தேவன், அப்படிப்பட்ட தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். ஒரு வசனத்தை வாசிங்க, ரோமர் 15:33, ரோமன்ஸ் சாப்டர் 15:33, 15:33. சமாதானத்தின் தேவன் என்று அங்கு விவரிக்கப்படுகிறார். அடுத்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ரோமர் 16:16-20, அங்கேயும் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லுகிறார். அப்படி யாரை நாம் தொழுது கொள்கிறோம்? சமாதானத்தின் தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 13:11 வாசிக்கும் பொழுதும், கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணம் ஆகிய தேவன் உங்களோடு இருப்பார்கள். அப்போ சமாதானம் காரணம், அவர் தான் மூல ஆதாரம், the source of the peace. அப்பேற்பட்ட தேவனை நாம் தொழுது கொள்கிறோம் என்றால் அவரை போல நாம் மாறுகிறவர்களாக இருக்கிறோம். ஏதோ போற நேரத்தில் டக்குன்னு ரெண்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போறோம் அப்படின்னு, நம்ம அப்படிப்பட்ட ஒரு கடவுளை நம்ம கும்பிடலாம். அது எங்கே ஒருமா உட்கார்ந்துருக்கோம், நாம் போய் தேடி போய் அதை பார்த்து கும்பிட்டுட்டு வரக்கூடிய ஒரு இடத்துலயும் நம்முடைய தேவன் இல்லை. நாம் தூக்கி வச்ச இடத்துலையும் அடைச்சி விட்டுருக்கிற இடத்துலையும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அநேகர் இந்த பழக்கத்தில் உண்டு. இயேசு அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை வீட்டில் அதை மாட்டி, காலையில் அவர்களுடைய பாரம்பரியத்தின்படி அவர்கள் எந்த வழிமுறையிலிருந்து வந்தார்களோ அந்த வழிமுறை தொற்றி கொண்டு இருக்கிறது. அந்த படத்தை காலையில் எழுந்திரிச்சோன்னா அதை போட்டு ஊதுபத்தியெல்லாம் எடுத்து மல்லிகைப்பூலாம் சுற்றி வச்சு அதுக்கு ஒரு கும்முடையும் போட்டுட்டு வேலைக்கு போயிடும். திரும்பி வந்தோன்னா ஒரு கும்முடு. இப்போ தேவன் படத்திலே அல்ல, தேவன் வீட்டுக்குள்ளே நாம் அடைத்து வைக்க முடியாது, அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். இப்போ சமாதானத்தின் தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுது நாம் எங்கு போனாலும் நம்மிலே அவர் வசிக்கிற பொழுது நாம் அந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிறவர்களாய், நம்மிலே அதை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோம்.
கலாத்தியர் 3:27 பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது நாம் ஞானஸ்நானம் எடுத்தோமோ அவரை நாம் தரித்துக் கொடுக்கிறோமோ, நம்ம அவரை மேல ஒரு கோட்டு மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம். அப்ப நாம எங்க போனாலும் ஜனங்கள் நம்மை அல்ல இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். நாம் போட்டுக் கொண்டிருக்கிற நம்மை சூழ்ந்திருக்கிற கிறிஸ்துவை அவர்கள் பார்க்கிறார்கள். அதனாலதான் கொலோசியர் 3:3 சொல்றாரு, வசந்த வாசிங்க, நாம் மரித்தோம். கொலோசியர் 3:3, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எப்போ நாம வந்து ஞானஸ்நானம் எடுத்தோமோ நாம மறிச்சிட்டோம், நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிறது. நம்முடைய சரீரத்தை கிறிஸ்துவானவர் சூழ்ந்திருக்கிறார். அப்ப நம்மை ஜனங்கள் பார்க்கும் பொழுது நம்மை அல்ல, பர்சனலாக நம்மை அல்ல, கிறிஸ்தவர்கள், அதனாலதான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம், கிறிஸ்துவை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்ப நான் போற இடத்துல எல்லாம் நாம் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவனாய், சமாதானத்தின் காரணராய், சமாதானத்தை ஏற்படுத்துகிறவனாய் நான் இருந்தாலே ஒழிய நான் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட முடியாது. இப்ப கிறிஸ்தவர்களுக்குள்ள எங்க சண்டை வருது, ஏன் சண்டை வருது, ஏன் பிரச்சனை வருது? காரணம் என்ன? அங்க கிறிஸ்து அங்கு இல்லை. கிறிஸ்து இருந்தால் சமாதானம் நிலை கொண்டு இருக்கும். சொல்றாரு இல்லையா, நைட்டு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக அவருடைய கோபம் தனியே கடவுது. ஏன் சூரியன் அஸ்தமிக்கிறதுன்னு சொன்னாரு? சூரியன் அந்த அவர்களுடைய ஜபம் பண்ணுகிற வேளை அதை அவர் கொண்டு வருகிறார். சூரியன் அஸ்தமிக்கிறது, நடு ஜாமத்தில் இருக்கிறது, விடிய காலையில் இருக்கிறது, இதெல்லாம் ஜபம் பண்ணுகிற வேளை. அப்போ கடைசி ஜபம், கடைசியா நான் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஜபம் பண்ணிட்டு நம்ம தூங்க போகிறோம். இப்போ கடைசி ஜபம் நீ பண்ண போகிற, கடைசி ஜபம் முடிச்சு அந்த நாளை நீ முடித்து நீ உறங்க போகிறாய், புதிய நாளை துவங்க இருக்கிறாய். அப்ப அந்த கடைசி ஜபம் செய்வதற்கு முன்னதாக உன்னுடைய கோபம் தணிந்து விட வேண்டும். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அப்படி நடக்குதா? மாசக்கணக்கா வருஷ கணக்கா கோபம், மாசக்கணக்கா வருஷ கணக்கா பிரிவினை, எப்படி கிறிஸ்தவன் சொல்றது? கிறிஸ்துவ எங்க இருக்கிறார்? வாயிலையும் கையிலையும் தான் கிறிஸ்துவ இருக்கிறார். இருதயத்தில கிறிஸ்துவ இருந்தால் சமாதானம் அங்க இருக்கும். சமாதானம் இல்லைன்னா கிறிஸ்துவ இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப நம்ம நிறைய மண்டையை போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் நம்முடைய இருக்கிறது என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். தேவன் இல்லை என்றால் சமாதானம் இல்லை. அப்போஸ்தலர் 10:36 வசனத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 10:36, ஆக்ட்ஸ் சாப்டர் 10:36. எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு கவனிங்க, அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையே அறிந்திருக்கிறீர்களே. எப்படியா? எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு பிதாவானவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி, எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் என்ன சொன்னாராம்? சமாதானத்தை எப்படி கூறுகிறார்? சுவிசேஷமாய் கூறுகிறார். இன்னைக்கு நான் சுவிசேஷம் அப்படின்னு நம்ம பிரசங்கிக்கிறோம்னு சொன்னால் அதுல என்ன பேக் ஆகி வருகிறதா? சமாதானம் அதுல பேக் ஆகி வருகிறது. சுவிசேஷத்திலே சமாதானம் சேர்ந்து வருகிறது. சமாதானத்தை தான் சுவிசேஷமாய் நான் கொண்டு வருகிறேன். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் அப்படின்னு 1 Corinthians 15:3 எப்படி பார்க்கிறோம்? அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் அது சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அவர் மறிக்கணும்? ஏன் அவர் அடக்கம் பண்ணப்படணும்? ஏன் அவர் உயிரோடு எழுந்திருக்கணும்? இதை ஏன் சுவிசேஷம் என்று சொல்லணும்? தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரிவினை எடுத்துக்கொள்கிற ஒரு சமாதானம் அது. அந்த சமாதானத்தை அறிவிக்கிறது சுவிசேஷம், நல்ல செய்தி. இப்ப நற்செய்தி கொடுக்கப்படும் பொழுது அது சமாதானத்தை கொண்டு வருகிறது. நற்செய்தி சொல்லப்படும் பொழுது பிரிவினையை அதை எடுத்து விடுகிறது. நற்செய்தி சொல்லப்படும் பொழுது அந்த இடத்துல ஒரு அமைதி நிலவுகிறது. அப்ப சமாதானத்தை சுவிசேஷமாக அவர் கூறுகிறார். நான் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவனாய் இருந்தால் நான் சமாதானம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். நான் சமாதானம் இல்லாதவனாய் இருந்தால் என்ன நடந்துச்சு?
அடிப்படை அங்க ப்ராப்ளம். இன்னொரு வசனம் ரோமர் 10 15 வாசிங்க. ரோமர் 10 15 அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் பாத்தீங்களா? சமாதானத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் உண்டு அந்த லிங்க் கவனிங்க. இதுதான் அது அதுதான் இதுங்கிறதை எவ்வளவு தெளிவா கொண்டு வருகிறார். சமாதானத்தை கூறி நல்ல காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறது. கிறிஸ்தவனுக்கும் சமாதானத்துக்கும் எவ்வளவு ஒரு அடிப்படை அதை தாண்டி அந்த எவ்வளவு அழகா பிசாசு அந்த ட்ராக்கை மாத்திட்டாங்க பாருங்க. பிசாசு எவ்வளவு அழகா இதே வசனங்களை இதே கிறிஸ்தவம் அப்படிங்கிற சொல்லுகிறத அப்படியே அடியில வீல் மாட்டி இருக்கிற இடத்தையே தெரியாம வேற இடத்துல கொண்டு போய் விட்டுருக்கிறான். இப்ப கிறிஸ்தவர்கள் சமாதானமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஏன் சமாதானம் இல்லை? கிறிஸ்தவர்கள் சமாதானம் உள்ளவர்கள் அப்படின்ற அடிப்படை வசனம் இருக்கும் பொழுது ஏன் கிறிஸ்தவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை? நீயும் கிறிஸ்தவன் நானும் கிறிஸ்தவன், ரெண்டு பேரும் சண்டை. ஏன் சண்டை? அந்த சுவிசேஷத்தை அவன் மாற்றி போட்டுகிறான். சுவிசேஷத்தினுடைய அடிப்படையை அவன் மாற்றி விடுகிறான். மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற அந்த அடிப்படை கோட்பாடை அடிப்படையான அந்த சத்தியத்தை அவன் மெதுவாக கலப்படமாக்கி விட்டதுனாலே சமாதானம் போய்விட்டது, பிரிவினைகள் உள்ளே வந்து விட்டது. கிறிஸ்தவம் என்கிற பெயரிலே பிரிவினை உள்ளே வந்து விட்டது. ஏனென்றால் அந்த ஃபார்முலாவை அவன் மாற்றிவிட்டான். அடிப்படையான ஃபார்முலா கலப்படம் கொண்டு வந்து விட்டான். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அநேகர் பிரசங்கிக்கும் பொழுது மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் சொல்வார்களே விட அடக்கத்தை சொல்ல மாட்டாங்க. அது அவங்க தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்றாங்களான்னு தெரியாது. ஆனால் சுவிசேஷத்துல அடக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் இந்த மூன்றும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த மூன்றும் இம்பார்ட்டன்ட்? எதை இது ஒப்பிடுகிறது? மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் எதை ஒப்பிடுகிறது? ஞானஸ்நானத்தை ஒப்பிடுகிறது. நான் மறிக்கிறேன், தண்ணீருக்குள் நான் அடக்கம் பண்ணப்படுகிறேன், தண்ணீரிலிருந்து வெளியே கொண்டு வருகிறேன். இதை ஒப்பிட்டு தான் ஞானஸ்நானத்தை நாம் அங்கு பார்க்க முடியும். ரோமர் 6 அதிகாரத்துல நாம் அதை கவனிக்க முடியும். முதல் 3-5 வசனங்களை பார்த்தால் அந்த மரணத்தை அவர்கள் வாசிக்கலாமே. ரோமர் 6 அதிகாரம் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அவருடைய மரணத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம். 4 வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்களது எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களை நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள் ஆக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படும். அவதால் 5 வசனம், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் சுவிசேஷம் சொல்றது எப்படி? இந்த அந்த ஆதாரத்தை நம்ம படிச்சிருவோமே. 1 Corinthians 15 அதிகாரத்துக்கு வாங்க. 1 Corinthians 15 அதிகாரம் 2 முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இது முதலாவது வசனத்தில் சொல்லுகிறார். என்ன சுவிசேஷம்? அதை வந்து 4 வசனத்தில் சாரி 3 வசனத்தில் வந்து பார்க்கலாம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமக்காக நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3 உயிர்த்தெழுந்தது. இதுதான் சுவிசேஷம். வாட் இஸ் காஸ்பல் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல். இந்த மூன்றும் சமாதானம். ஏன்னா சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவிக்கிற ஒரு காரியம். இப்போ நம்முடைய பழைய அந்த தொடருக்கு வரலாம். நான் அதை தாண்டி கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். எபேசியர் 6 அதிகாரம் 15 வசனத்துக்கு வாங்க. எபேசியர் 6:15 269 பக்கம் எபேசியர் 6:15 சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய
இங்கேயும் சுவிசேஷம் எதோடு ஒப்பிடுகிறது சமாதானத்தை. அப்போஸ்தலர் 10:36 பார்த்தோம் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி, ரோமர் 10:15 பார்த்தோம் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறது. எபேசியர் 6:15 பார்க்கிறோம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம். அப்போ இவ்வளவு காரியங்களை தேவன் நமக்கு முன்னதாக வைத்திருக்கிறார். நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாயிருந்தால், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களாயிருந்தால், தேவனுடைய பிள்ளைகளாயிருந்தால், நாம் கிறிஸ்தவர்களாயிருந்தால், நம்முடைய வாழ்க்கையில சண்டையோ பிரிவினையோ சச்சரவுகளோ கோபமோ ஒன்றும் இல்லாமல் பறந்து போக வேண்டும். நமக்கு பொறுமை, சகிப்பு, விட்டு கொடுத்தல் இதெல்லாம் எப்போ வருது அப்படின்னா, அன்பு அப்படின்னு அந்த அடிப்படையான ஒரு சின்ன ஒரு விதை அன்பு அப்படின்னு இருந்தால் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும். கலாத்தியர் 5:14 வாசிங்க, கலேஷியன் சாப்டர் 5:14, 262 பக்கம், 5:14. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இப்ப நான் அன்பு என்னிடத்திலே நான் அன்பு கூர்ந்தால், நான் என்னுடைய சரீரத்தை எப்படி பார்த்துக் கொள்கிறேன், நான் என்னுடனே நான் எப்படி பேசிக் கொள்கிறேன், என்னுடனே நான் எப்படி நடந்து கொள்கிறேன், எனக்கு நானே வெறுத்துக்கிட்டு, எனக்கு நானே பிளே எடுத்து கதை வெட்டிக்கிட்டு, எனக்கு நானே நான் வந்து என்னுடைய சரீரத்தை கவனிக்காமல் இருக்கிறேன்னா, இப்போ கிறிஸ்தவன் சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் நம்முடைய சரீரத்திலே, கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே நம்மை போல அவர்களும் ஒரு பங்காக, சரீரத்திலே ஒரு அங்கம், சரீரத்திலே ஒவ்வொரு சின்ன சின்ன அங்கமாக அவர்களும் இருக்கிறார்கள். அப்போ என்னுடைய சரீரத்தோடு அவர்களும் ஒட்டினவர்கள். அப்ப எந்த சரீரத்தோடு அந்த சரீரத்திற்கு எப்படி எனக்கு பிரச்சனை வரும், எப்படி எனக்கு பிரிவினை வரும்? ஒரு சரீரத்திலே நாம் சேர்ந்தவர்களா இருந்தால் பிரிவினை வருவது அல்ல. இப்ப பிரிவினை இருக்கு என்று சொன்னா, நான் அந்த இடத்துல சரீரம் சேரவில்லை, அன்பு அந்த இடத்துல இல்லை. அப்ப அன்பு இல்லைன்னு சொன்னால் பிரச்சனைகளும் போராட்டங்களும் சண்டைகளும் பிரிவினைகளும் எல்லாம் உங்க நிலை கொண்டு இருக்கும். இப்ப கிறிஸ்தவன் சொல்றது ஊருக்கு வேஷம். எவ்வளவு பயன் படித்தாலும், எவ்வளவு ஜபம் பண்ணாலும், எவ்வளவு பாட்டு பாடினாலும், மேலைங்களே குதிச்சாலும் ஊருக்காக இருக்கிற ஒரு காரியம். தேவனுடைய சமூகத்தில் அன்பு உள்ளவர்கள் எப்படி இருக்கிறார்கள், சமாதானமாக இருக்கிறார்கள். அன்பு உள்ளவர்கள் சமாதானத்தை தரித்திருக்கிறார்கள், சமாதானத்தை அவர்கள் போகிற இடங்கள் எல்லாம் அதை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஏசாயா 9:6 என்ன சொல்கிறது, கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவராம், சமாதான பிரபு என்று சொல்கிறார். சமாதானத்தில் பிரபுவாக இருக்கிறார். ஏசாயா 9:6 தீர்க்க தரிசனமாய் இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது நாம் அதை பார்க்க முடியும். இப்போ சமாதான பிரபுவை நாம் ஏற்றுக்கொண்டோம், சமாதான காரணரை நாம் தொழுது கொள்கிறோம், நம்மிடத்திலே சமாதானம் இல்லை என்றால் என்ன பிரச்சனை? 2 கொரிந்தியர் 10:3-4 வசனங்களை வாசிங்க, 2 கொரிந்தியர் 10:3-4. நாங்கள் மாம்சத்தில் நடந்தவர்களாக இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இருந்தார்கள், மரங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவர்களா? மாம்சத்திலே நடக்கிறவர்களாக இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. மாம்சத்துல தான் இருக்கிறோம் நம்ம, யாரும் அப்படியே ஆவியில இல்லை. நம்ம எல்லாம் மாம்சத்தில் உள்ளவர்கள். நமக்கும் பிரச்சனை உண்டு, நமக்கும் கோபம் வரும், நமக்கும் வந்து போராட்டங்கள் வரும், நமக்கும் வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம கோபப்படுத்தி விட்டுருவாங்க, ஏதாவது நம்மளை வந்து சீண்டி விடுவாங்க. அதான் சொல்றாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக நீ அதை சரி பண்ணிரு. மாம்சத்திலே நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவர்களாக இருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு வார்த்தை. அப்ப உண்மையாக நாம் வேதாந்தத்தை பற்றி கொண்டவர்களாயிருந்தால், உண்மையாக நாம் கிறிஸ்தவர்களாயிருந்தால், உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாயிருந்தால், நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்து காணப்பட வேண்டும். அதுல குறைவு வருகிறது சொன்னால்
நம்முடைய விசுவாசத்தை நாம் ஆராய்ந்து அதை சரி செய்ய அழைக்கப்படுகிறோம். ரோமர் 14வது அதிகாரம், ரோமர் சாப்டர் 14 18 19, இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோன்னிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க விட நடக்கிறது. 19வது எப்படி சொல்றாரு பாருங்க, ஆனபடியால் எதனால கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். ஆகவே சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோன்னிய பக்தி விருத்தி உண்டாக்க தக்கவைகளையும் நடக்கணும். அந்நியோன்யம் என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள ஐக்கியம். இந்த ஐக்கியத்துல நாம் நாட வேண்டும், சமாதானத்தை தேட வேண்டும். ஏனென்றால் சமாதானத்தின் தேவனை நாம் தொழுது கொள்கிறோம், சமாதான கர்த்தரை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம், சமாதான பிரபுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்படுகிறோம். இப்ப சமாதானம் எங்கு போனது? ஆவியின் கனிகளில் ஒன்று சமாதானம். இதெல்லாம் மனப்பாடமா தெரியும், ஆனால் அபியாசிக்கப்பொழுது நமக்கு மாம்சம் வெளியேன்னு சேலஞ்ச் பண்ணி ரெண்டு கட்டவர்களை தூக்கி காட்டிட்டு இருக்கும். நீயா நானான், கிறிஸ்து இல்லாமல் நீயா நானா, கிறிஸ்து அங்கே இல்லை. ஆனால் ஊருக்கு பயங்கர ஒரு பிரசித்தமான எபேசியர் 4:3 என்ன சொல்வது, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக எபேசியர் 4:3, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக. ஆவியின் ஒருமைனா என்ன, யூனிக்னஸ், யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட். இரண்டு இடத்துல சமாதானம் இல்லைன்னா அந்த இடத்துல ரெண்டு பேர் இடத்துலயும் அங்க ஆவி இல்லை என்று அர்த்தம். ஆவி இருந்தால் அந்த இடத்துல சமாதானம் கட்டப்பட்டிருக்கும். ஒரே சரீரம் என்பதை, ஒரே அன்பு என்பதை அங்க நிலை நாட்டி இருக்கும் என்பதை அந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன பண்றாங்க, தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறார்கள். அப்பா மாதிரியே இருக்கிறான், அப்பா மாதிரியே பேசுறான், அப்பா மாதிரியே நடக்கிறான், அப்பா மாதிரியே செய்யறான். நான் பார்த்தா அந்த ஊர் அந்த அவருடைய பையன் மாதிரியே இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா, ஏன் சொல்றாங்க, அதை பிரதிபலிக்கிறார். இப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் தேவனை நாம் பிரதிபலிக்கிறவர்கள், தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்படுகிறவர்களாக இருந்தால் நாம் தேவனை போல தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செயல்படுத்துகிறவர்கள். ரோமர் 5:1 இப்படியாக சொல்கிறது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 5:1, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்ப எங்க சமாதானம் போச்சு? சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில திரும்பி வர வேண்டும் என்றால் உண்மையாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். நம்முடைய வேறுபாடுகளை, நம்முடைய பிரிவினைகளை, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற கோட்பாடுகளை, கிறிஸ்தவம் என்று சொல்லி தவறாயிருக்கிற கோட்பாடுகளை களையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சத்தியம் என்ன என்று தெரிந்து விடுகிறது. ஆளாளுக்கு எனக்கு புரிஞ்சதெல்லாம் சத்தியம் என்று சொல்லி நம்ம பேசுறது கேட்கும் பொழுதுதான் உண்மை என்ன என்பதை நாம் விட்டு விடுகிறோம். சத்தியத்தை சத்தியமாக அறியாமல் சத்தியத்தை சாத்தியமாக நாம் கேட்டுக்கொள்வதனாலே பிரச்சனைகளிலே சமாதானத்தை இழந்து போய்விடுகிறோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 2வது வசனங்களில் இப்படியே சொல்வது, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசத்தையும் சமாதானத்தையும் பெருகப்படும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் மறவாமல் இருந்தால் சமாதானம் பெருகணும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கலப்படம் இல்லாமல் இருதயத்தில் சுத்தமாய் நாம் இருக்கும் பொழுது நமக்கு சமாதானம் பெறுகிறது. தேவனுடைய ராஜ்யத்திலே, கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே அங்கமாயிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இப்பேற்பட்ட ஒரு வசனங்களை தியானிக்கிறவர்களாய், அதை அபியாசிக்கிறவர்களாய், அதை உணர்ந்து கொள்கிறவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய், மேன்மையான உத்தமமான இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது சமாதானம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாத்திரமல்ல சமாதானத்தை உருவாக்குகிறவர்களாயும்
நாம் போகிற இடங்கள் எல்லாம் வசிக்கிற இடங்கள் எல்லாம் இருக்கிற இடங்கள் எல்லாம் வேலை ஸ்தலங்கள் எல்லாம் சமாதானத்தை நாம் பறைசாற்றுகிறவர்கள் சமாதானம் செய்கிறவர்களாக இருப்போம். தேவனுடைய புத்திரர்கள் நாம் எனப்படுவோம். தேவன் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தருடைய கந்திக்கிறாய் நாம் கடந்து சொல்லுவோம்.